தொடர்வது விரைவு செய்திகள். ஆயுஷ் திட்டத்திற்கான மண்டல மூலமருந்து களஞ்சியம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறைக்கான அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் காணொலி காட்சி மூலமாக களஞ்சியத்தை தொடங்கி வைத்தார். தேசிய மருத்துவ தாவர வாரியத்துடன் இணைந்து ஆயுஷ் அமைச்சகம் இந்த மருத்துவ களஞ்சியத்தை உருவாக்கியுள்ளது. தென்மண்டலத்திலிருந்து சேகரிக்கப்படும் மூலமருந்துகளை பாதுகாப்பு மற்றும் ஆவணம் செய்யும் நடவடிக்கைகள் இங்கு மேற்கொள்ளப்படும். அணு ஆயுதங்களின் பாதிப்பை தூசி துகள்கள் குறைக்கும் என்பதை இந்தியாவைச் சேர்ந்த பெண் விஞ்ஞானி மீரா சதா நிரூபித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் தொழில்நுட்ப மையத்தைச் சேர்ந்த அவர் அண்மையில் லண்டனில் வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரையில் இது தொடர்பான விளக்கத்தை வெளியிட்டுள்ளார். அணுகுண்டுவின் பாதிப்பை செயலிழக்கச் செய்யும் வகையில் மற்றொரு குளிர்ச்சியான குண்டை அறிவியலால் உருவாக்க முடியுமா என மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கேட்டறிந்ததாகவும் அதுவே தன்னை இந்த ஆராய்ச்சி குறித்து சிந்திக்க வைத்ததாகவும் மீரா சதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள தெற்கு திட்டை ஊராட்சியில் நடந்த தீண்டாமை கொடுமை சம்பவம் தொடர்பாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். கிராம ஊராட்சி செயலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் அரசு மீது பழி சுமத்த திமுக தலைவர் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மலைப்பகுதிகளில் இ பாஸ் நடைமுறைகளை தொடர்வது குறித்து மத்திய அரசிடம் 3 நாட்களில் விளக்கம் பெற்று விரிவாக செய்தித்தாட்களில் விளம்பரப்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஏ பி ஷாகி, நீதிபதி செந்தில்குமார், ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை நவம்பர் முதல் வாரத்தில் பொதுமக்களுக்காக திறக்க வாய்ப்புள்ளது என சென்னை மாநகராட்சி ஆணையர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மெரினாவை சுத்தப்படுத்துவது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகிய சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் மெரினாவை பொதுமக்களுக்காக திறப்பது குறித்து தமிழக அரசு முடிவெடுத்து அறிவிக்கும் என கூறினார். சென்னையிலிருந்து பார்சல் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 3 கிலோ எடையுள்ள 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட இருந்த பார்சல்களை சுங்கத்துறை புலனாய்வு அதிகாரிகள் பிரித்து சோதனையிட்ட போது மசாலா பொருட்களுக்கு இடையே போதை மருந்துகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 2வது முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. நடப்பாண்டு June 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் June 14ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 100 அடியிலிருந்து குறைந்தது. பின்னர் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக September 25ஆம் தேதி இந்த ஆண்டில் முதன்முறையாக அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டிய நிலையில் தற்போது மீண்டும் இன்று அணையின் நீர்மட்டம் 100 அடியை தொட்டுள்ளது. அணைக்கு தற்போது 27,212 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலிலிருந்து பல்லக்கு வாகனம் புறப்படும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பல்லக்கில் எழுந்தொழிய முன்னுதித்த நங்கையம்மனுக்கு சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் முன்பு திருக்கன் சார்த்தி வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து ரதவீதிகளில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. காவல்துறை வாத்தியக் குழுவின் அணிவகுப்பு நடைபெற்றது.